عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم، أما بعد. கணித்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹு தஆலாவின் பேருதவியால் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில், எந்த மாதத்தில் புனித அல் குர்ஆன் இறக்கப்பட்டதோ அப்படியாப்பட்ட மாதத்தில் குர்ஆனை அழகாகவும் சரியாகவும் ஓதுவதற்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடத்திட்டத்தில் 5 பாடங்களை முடித்துவிட்டு 6வது பாடத்திலே நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த நேயர்களே, கடந்த பாடத்தில் சுருக்கமாக புனித அல் குர்ஆன் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுத்து வடிவில் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் அவதானித்தோம். சுருக்கமாக கூறுவதாயின், 5 கட்டங்களாக நாங்கள் அந்த பாடத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட விதத்தை சுட்டி காட்டினோம். முதலாவதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குர்ஆன் எழுதப்பட்டது. இரண்டாவதாக, ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே குர்ஆன் எழுதப்பட்டது. மூன்றாவதாக, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே குர்ஆன் எழுதப்பட்டது. அதற்கு பின்னால் ஹசரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களினால் முஸ்லிம்கள் வாழ்ந்த பல பிரதேசங்களுக்கு குர்ஆன் பிரதிகள் காரிகளோடு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அங்கே இருந்த முஸ்லிம்களால் குர்ஆன் எழுதப்பட்டது. 5வதாக, குர்ஆன் பற்றிய தெளிவுகள் பின்னால் வந்த உலமாக்களால் கிதாப் வடிவிலே, நூல் வடிவிலே தொகுக்கப்பட்டது. குர்ஆனுடைய ஆயத்துகள், குர்ஆனுடைய எழுத்துக்கள், குர்ஆனிலே அது எவ்வாறு எழுதப்பட்டது, எவ்வாறு தோற்றம் பெற்றது, எவ்வாறு கட்டம் கட்டமாக அது எழுதப்பட்டது என்றதெல்லாம் உலமாக்கள் கிதாபுகளிலே தொகுக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் கவனித்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைய பாடத்திலே இன்ஷா அல்லாஹு தஆலா புனித அல் குர்ஆன் நாங்கள் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தியது போல் 2 விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பாதுகாக்கின்றான். முதலாவதாக, எழுத்து வடிவத்திலே அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவதாக, புனிதமான அல் குர்ஆன் ஒலி வடிவில் பாதுகாக்கப்படுகின்றது. அந்நக்லு சவுதி மன்தூகன் என்று அரபியிலே கூறுவார்கள். ஒலி வடிவிலே, சப்தம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பாதுகாக்கின்றான். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஒலி வடிவிலே இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை இன்றைய பாடத்திலே நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய நேயர்களே, வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மா நவாலுஹு இந்த புனித அல் குர்ஆனை வானவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களின் மூலம் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ரமலான் மாதத்திலே இறக்கி வைக்க ஆரம்பிக்கின்றான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் வருகின்ற அந்த வஹியை எடுத்துக்கொண்டு வருகின்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான இடங்களிலே ஞாபகப்படுத்துகிறான். அந்த வகையை எடுத்துக்கொண்டு வருகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெரிய ஒரு பாரமாக உணர்வார்கள். மிகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பாரமாக இருக்கும். சரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறான், இன்னா ஸனுல்கி அலைக கவுலன் ஸகீலா. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு வந்து அதை தலக்கி செய்வார்கள், ஓதி காட்டுவார்கள். ஓதி காட்டுகின்ற நேரத்தில், ஆரம்ப கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களுடன் ஓத ஆரம்பிப்பார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் ஓதுவார்கள். ஓதி கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுடன் சேர்ந்து ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓத ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா கியாமாவிலே தெளிவுபடுத்துகிறான். நபியை பார்த்து கூறுகிறான், நபியே, லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹ் ஃபஇதா கரனாஹு ஃபத்தபி குர்ஆனஹ் ثُمَّ إِنَّ عَلَيْنَا بَيَانَهُ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான், நபியே, நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஓத வேண்டாம். அவர் ஓதுவதை நீங்கள்
கேட்டுக்கொண்டிருங்கள், அதற்கு பின்னால் நீங்கள் ஓதுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்கின்றான். இந்த ஆயத்தின் மூலமாக குர்ஆன் அது எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டார்கள், ஒரு உஸ்தாதிடம் இருந்து மாணவர் குர்ஆனை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முறைகள் எல்லாம் இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ஓதி காட்டுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்து விட்டு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி காணுவார்கள். இது ஒரு உஸ்தாதிடம் இருந்து ஒரு மாணவன் குர்ஆனை எடுத்து கொள்ளக்கூடிய முறை. இந்த முறையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து குர்ஆனை எடுத்துக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை அவர்களுக்கு முன்னால் இருந்த சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்தாதாக ஆசிரியராக இருக்கிறார்கள், மாணவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாணவராக இருக்கிறார்கள், ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உஸ்தாதாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மாணவர்களாகிய சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். சஹாபாக்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி முடிந்ததற்கு பின்னால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓதி காட்டுவார்கள். சஹாபாக்கள் ஓதியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி காண்பார்கள். அதிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தி கொடுப்பார்கள். இதுதான் குர்ஆனை எடுத்து கொள்ளுகின்ற முறை. இனித்துக்குரிய நேயர்களே, இதே போன்று சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அவர்களுடைய மாணவர்களாகிய அந்த மாணவர்களுக்கு குர்ஆனை எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து குர்ஆனை எடுத்து கொண்டார்களோ அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து குர்ஆனை எவ்வாறு எடுத்தார்களோ, ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஓதி காட்டினார்களோ அதே மாதிரி ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஓதி காட்டினார்களோ, ஓதி கொடுத்தார்களோ அதே மாதிரி அந்த சஹாபாக்கள் ஓதக்கூடியவர்களாக ஓதி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் எவ்வாறு ஓதினார்களோ அதே மாதிரி அவர்களுடைய மாணவர்கள் ஓதக்கூடியவர்களாகவும் ஓதி கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இனித்துக்குரிய நேயர்களே, இந்த வழிமுறை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. எவ்வாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி கொடுத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி கொடுத்தார்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு ஓதி கொடுத்தார்கள், அவர்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு ஓதி கொடுத்தார்கள், அவர்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு ஓதி கொடுத்தார்கள். இவ்வாறு இன்றைக்கு வரைக்கும் இந்த அந்த முறை அந்த வழிமுறை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதற்குத்தான் இந்த காலத்தில் இஜாசா என்று சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லா, எங்களுடைய இந்த இலங்கை திருநாட்டிலும் இந்த இஜாசாவை பெற்றுக்கொண்ட நிறைய காரிகள், நிறைய ஹாஃபிள்கள், உலமாக்கள் எங்கள் இலங்கை நாட்டிலும் அவர்களுடைய பணிவிடைகளை, ஹிதுமத்துகளை மதரசாக்களிலும் ஊர்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் இந்த இஜாசா என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இஜாசா என்ற இந்த அரபு வார்த்தைக்கு அனுமதி கொடுத்தல் என்ற பொருள் உண்டு. அனுமதி கொடுத்தல் என்று சொன்னால், ஒரு உஸ்தாத் அவனுடைய மாணவருக்கு அனுமதி கொடுக்கின்றார். எதற்காக வேண்டி அனுமதி கொடுக்கிறார் என்றால், புனித அல் குர்ஆனை ஓதுவதற்கும் ஓதி கொடுப்பதற்கும் அங்கே அனுமதி கொடுக்கப்படுகிறது. எவ்வாறு ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எடுத்து கொண்டார்களோ, ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சஹாபாக்கள் குர்ஆனை எடுத்து கொண்டார்களோ, சஹாபாக்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள் எடுத்து கொண்டார்களோ, ஒவ்வொருவரும் அவர்களுடைய உஸ்தாதிடமிருந்து அனுமதியை பெற்று அவர்களுடைய மாணவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த உஸ்தாதிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுமதியை தான் இன்று நாங்கள் இஜாசா என்று கூறுகின்றோம். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய நேயர்களே,
அல்ஹம்துலில்லா, எங்களுக்கும் அந்த இஜாசாவை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். எங்களுக்கும் ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் 31 நபர்கள், 31 ஷுயூஹ்மார்கள், 31 உஸ்தாதுமார்கள் அங்கே இருக்கின்றார்கள். நாங்கள் 32 அந்தஸ்திலே, 32 இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் 31 உஸ்தாதுமார்கள் அங்கே இருக்கிறார்கள். அதிலே முதலாவது இடத்திலே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய மாணவர்களாகிய சஹாபாக்களுக்கு ஓதி கொடுத்தார்கள். அவர்கள் அவர்களுடைய மாணவர்களாகிய அவர்களுக்கு ஓதி கொடுத்தார்கள். இவ்வாறு 31 நபர் வரைக்கும் எங்களுடைய அந்த சங்கிலி தொடர், அந்த வரிசை தொடர் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய உஸ்தாதிடம் முழு குர்ஆனையும் ஓதி காட்டி அந்த சனது, அந்த இஜாசா என்ற அந்த சான்றிதழை நாங்களும் பெற்றிருக்கின்றோம். காரணம், முழு குர்ஆனையும் நாங்கள் எங்களுடைய உஸ்தாதிடம் ஓதி காட்டி அதை நாங்கள் அவரிடமிருந்து அந்த அனுமதியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எங்களுடைய உஸ்தாத் அவரும் அவருடைய உஸ்தாதிடம் ஓதி காட்டி அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய ஆசிரியரிடம் ஓதி காட்டி அந்த அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போனால் கடைசியாக ஒரு சஹாபி, அந்த சஹாபி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓதி அந்த அனுமதியை பெற்றிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து ஓதி அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனிடம் இருந்து குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை ஓதி காட்டியிருக்கிறார்கள். இந்த வழி தொடர் ஒளியின் மூலமாக, சப்தத்தின் மூலமாக ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்தவித குறைகளும் இல்லாமல், பிழைகளும் இல்லாமல் வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். ஆக கண்ணியத்துக்குரிய நேயர்களே, இந்த பாடத்திலே நாங்கள் குர்ஆன் ஒளி மூலம், சப்தத்தின் மூலமாக எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இது விரிவாக பேசப்பட வேண்டிய தலைப்பு என்றாலும் சுருக்கமாக இந்த விடயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருக்கின்றேன். வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அழகான முறையிலே குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டதோ அதே மாதிரி ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.